பேர் எஸ்பி முத்து. நான் தமிழ்நாடு லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கு காலையில் சென்னை மாநகராட்சியினுடைய 51வது மண்டலத்தில் இருந்து அதிகாரிகள் வந்து கடகடையாக பிளாட்பாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லாம் அந்த மைக்கா கவர் வச்சுருக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு கடைக்கு ஃபைன் போடுறாங்க. இது வந்து அவங்க செக் பண்ணுறது பூரா சின்ன சின்ன கடைகள். இப்போ நான் வந்து பிளாட்பாரத்தில் இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன், காலையிலேருந்து 200 ரூபாய்க்கு இட்லி ஊற்றுருக்குறேன். அந்த 200 ரூபாயை நீ கவர் யூஸ் பண்ணான்னு சொல்லி என்கிட்ட பிடிங்கிட்டு போயிட்டாங்க, பில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பில்லு ஒரிஜினலாக இல்லையாங்கிறது சேர்மனுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன், அவங்க செக் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் கூட எனக்கு டூ வீலரில் கொண்டு வந்து சப்ளை பண்ணுறாங்க கவரு. அந்த சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஹோல்சேல் கடைக்காரங்கள்கிட்ட இவங்க இந்த அதிகாரிகள்லாம் மாமூல் வாங்கிக்கிட்டு சின்ன சின்ன தெருவில் பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட வந்து தினசரி வந்து அவங்கவுங்க தேவைக்கு வசூல் பண்ணுறாங்க. அது எவ்வளவுன்னு கிடையாது, 200, 500, 1000 இந்த மாதிரி நோக்கம் போல் வசூல் பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த பில் புக்கு உண்மையிலேயே மாநகராட்சியினுடைய புக்கு தானா இல்லை நாளைக்கு கிறிஸ்மஸ்ங்கிறதுனால இன்றைக்கி வசூல் வேட்டை ஆடுறாங்களாங்கிற என்னுடைய சந்தேகத்தை நான் நம்முடைய சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஹோல்சேல் கடையில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்குகளை வந்து தடை பண்ணணும், உற்பத்திக்கு தடை பண்ணணும். உற்பத்தியை செய்ய அனுமதி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட மாமூல் வசூலித்து கொண்டு ஹோல்சேல் கடையில் பிளாஸ்டிக் கவர்களை விற்க அனுமதி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட மாமூல் வசூலித்து கொண்டு பிளாட்பாரத்தில் பூ விற்கிற பழம் விற்கிற கடைகளை வந்து நொறுக்கிறது கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களுக்காக இந்த மாநகராட்சி செயல்படுதோங்கிற அச்சத்தை எங்களுடைய தமிழ்நாடு லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.